ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் 1 கோடி ரூபாய்க்கு பட்டுப்புடவைகளை கொள்முதல் செய்து நெசவாளர்களை ஏமாற்றி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த கில்லாடி பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தவிட்டுப்பாளையம் சுற்று வட்டாரத்தில் 50க்கும் மேற்பட்ட கைத்தறி பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் பட்டுப்புடவைகளை கைத்தறியில் நெசவு செய்து அவற்றை தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களை குறிவைத்து மோசடி ராணி ஒருவர் பட்டுப்புடவை கொள்முதல் என்ற பெயரில் திட்டமிட்டு ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. 2018 அந்தியூர் தவிட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கைத்தறி பட்டு நெசவாளரான லக்ஷ்மணன் என்பவரை கோவை சுங்கம் சின்னையாப்பிள்ளை வீதியைச் சேர்ந்த சுஜாதா என்ற பெண்ணும் சேலத்தைச் சேர்ந்த ரவி என்பவரும் சந்தித்தனர். இவர்கள் கோவை சின்னியம்பாளையத்தில் சுஜா சில்க்ஸ் என்ற கடை நடத்தி வருவதாகவும் கடைக்கு பட்டுப்புடவைகள் தேவைப்படுவதாக கூறி சில லட்சம் ரூபாய்க்கு பட்டுப்புடவைகளை வாங்கிச் சென்றனர். ஓரிரு மாதங்கள் தொடர்ந்து பட்டுப்புடவைகள் வாங்கவும் அதற்கான பணத்தை வழங்கவும் இருந்தனர். வரவு செலவு சீராக இருந்ததால் இவர்களிடையே பட்டுப்புடவை வியாபாரம் தொடர்ந்துள்ளது. சுஜாதா மற்றும் ரவி இருவர் மீது பட்டு லக்ஷ்மணனுக்கும் நெசவாளர்களுக்கும் நம்பிக்கை உருவான நிலையில் இருவரும் சென்னையைச் சேர்ந்த குமார், கோவையைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவரை அறிமுகம் செய்து வைத்தனர். இவர்கள் 4 பேரும் லக்ஷ்மணன் மற்றும் அந்தியூர் சுற்றுவட்டார நெசவாளர்களிடமும் தொடர்ந்து புடவைகளை கொள்முதல் செய்தனர். வரவு செலவு சரியாக செய்து வந்ததால் லக்ஷ்மணனும் நம்பி சுஜாதா, ரவி உள்ளிட்ட 4 பேரிடமும் பட்டுப்புடவைகளை விற்பதும் 1 மாதம் கழித்து பணம் வாங்குவதுமாக இருந்து வந்தார். சில மாதங்கள் கழித்து ஒரு கட்டத்தில் 500,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவைகளை கொள்முதல் செய்த இவர்கள் பணம் தராமல் இழுத்து அடித்து வந்தனர். பணம் கேட்கும் போதெல்லாம் இன்னும் சிறிது காலம் கழித்து செக்கை போடுங்கள் என காலம் தாழ்த்தி வந்ததாக பாதிக்கப்பட்ட லக்ஷ்மணன் புகார் தெரிவித்தார். ஆரம்ப கட்டத்தில் வந்துங்க வியாபாரம் வந்துங்க சின்ன சின்ன வியாபாரங்களை முறையாக பணம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்துங்க அவங்க நண்பர்கள் சொல்லிங்க சில 2-3 பேர் அறிமுகப்படுத்தினாங்க. வியாபாரம் அதிகமாக வந்துங்க பண வரவு கொடுக்கறது வந்துங்க குறைஞ்சதுங்க. நாங்கள் வந்து ஏன் வழி லேட் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு வந்துங்க வசூலாகன்னு சொல்லி காலம் தாழ்த்திட்டே வந்தாங்க. செக் எங்களுக்கு கொடுத்தாங்க. செக்கு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நாள் கடத்திட்டு போன பிறகு அந்த அம்மா வந்து எங்கள் கண் பார்வைக்கே தெரியலைங்க. 3 வருஷமாக நாங்கள் தேடிட்டு இருந்தோம். நேத்திக்கு வந்துங்க நம்ம நண்பர்கள் வந்துங்க பெருந்துறைன்ற ஊரில் வந்துங்க பார்த்து பிடிச்சிருக்காங்க. சுஜாதா, ரவி கூட்டணியைச் சேர்ந்த 4 பேரும் அந்தியூர் தவிட்டுப்பாளையம் மட்டுமின்றி சத்தியமங்கலம் அருகே டிஜி புதூர், பவானிசாகர், கோவை மாவட்டம் அன்னூரைச் சேர்ந்த கைத்தறி பட்டுப்புடவை உற்பத்தியாளர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய்க்கு பட்டுப்புடவைகளை வாங்கி ஏமாற்றி இருப்பது தெரிய வந்தது. ரவி, கிருஷ்ணமூர்த்தி, குமார், அப்புறம் இந்த சுஜாங்கிற லேடி, இவங்க 4 பேர் வந்து பட்டு சிலையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. முதல்ல ஒரு பில்லுக்கு 2 பில்லுக்கு கரெக்டாக பணம் கொடுத்தவங்க, கடைசியில் அமௌண்ட்டு பெருசாகும் போது யாருக்குமே வந்து பணம் வந்து சரியாக கொடுக்கல. கடைசியில் நாங்கள்லாம் விசாரித்தப்போ இவங்க வந்து காஞ்சிபுரத்தில், பெங்களூரில், சூரத்தில், மும்பை எல்லா பக்கமும் வந்து கடை வச்சுக்கிற மாதிரி தகவல் கிடச்சிது. அப்புறம் நாங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து போய் உங்களை பார்த்தோம். அப்போ பார்த்தங்காட்டி எங்களையே வந்து மிரட்டி அனுப்பிட்டாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக சுஜாதா மற்றும் ரவி மோசடி கூட்டணியை தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்கள் தேடி வந்தனர். இந்நிலையில் பெருந்துறையில் ஒரு டீ கடையில் இருந்த சுஜாதாவை அந்தியூர் பேரூராட்சி தலைவராக இருக்கும் பாண்டியம்மாள் மடக்கி பிடித்தார். பாண்டியம்மாளின் கணவரான மறைந்த மாதேஷ் சுஜாதாவிடம் 12 லட்சம் ரூபாய்க்கு பட்டுப்புடவைகளை விற்பனை செய்து ஏமாற்றம் அடைந்தவர் என்று கூறப்படுகிறது. சுஜாதா குறித்து பாதிக்கப்பட்ட நெசவாளர்கள் மற்றும் பெருந்துறை போலீசாருக்கு பாண்டியம்மாள் தகவல் கொடுத்தார். சுஜாதாவை பிடித்து அந்தியூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் சுஜாதா, ரவி கூட்டணியின் பட்டுப்புடவை கொள்முதல் மோசடிகள் அம்பலமாகியுள்ளன. இவர்கள் பெரிய தொகைக்கு பட்டுப்புடவைகளை வாங்கி ஏமாற்றிவிட்டு அந்த பட்டுப்புடவைகளை வெளி மாநிலங்களுக்கு, குறிப்பாக வட மாநிலங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து அதில் வரும் பணத்தை வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை சேர்ந்த 5 வியாபாரிகளிடமும் 50 லட்சம் ரூபாய்க்கு பட்டுப்புடவைகளை வாங்கி சுஜாதா கைவரிசை காட்டியது தெரிய வந்துள்ளது. சுஜாதா சிக்கியதை அறிந்து பெருந்துறை காவல் நிலையத்துக்கு வந்த அவர்களை சொந்த ஊர் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தி பெருந்துறை காவல் நிலைய போலீசார் அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பட்டுப்புடவை கொள்முதல் செய்து ஏமாற்றியுள்ள சுஜாதா, ரவி கூட்டணி 5 கோடி ரூபாய் சுருட்டி இருக்கலாம் என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.